அறிவாளனி வாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com வழங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நமக்கு தெரிந்து செய்யும் தவறுகளை விட நம்மையே அறியாமல் நாம் செய்யும் தவறுகள்தான் அதிகம். இது உறவுகள், வேலை, ஆரோக்கியம் சார்ந்து அனைத்துக்கும் பொருந்துகிறது. அந்த வகையில் நாம் குளிக்கும் போது கூட நமக்கு தெரியாமல் பல தவறுகளை பல வருடங்களாக செய்து வருகின்றோம். அப்படியா, என்ன தவறு என்று கேட்கின்றீர்களா? அது என்ன என்றுதான் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் சொல்ல வருகிறோம். ஷேவிங் செய்வது, ஸ்க்ரப் பயன்படுத்துவது, ஷாப், செம்பு, கண்டிஷனர், குளித்த பிறகு உடல் துவட்டுவது என பல விஷயங்களில் தவறுகள் செய்து வருகிறோம். இதனால்தான் பலருக்கு அடிக்கடி கண்ட இடத்தில் அறுப்பு ஏற்படுவது, உடல் சருமம் வறட்சியாக இருப்பது போன்ற தொல்லைகள் உண்டாகின்றன. குளிப்பதற்கு முன் ஷேவிங், வெக்ஸிங் செய்வது அல்லது ஷேவிங், வெக்ஸிங் செய்த உடனே குளிப்பது சருமத்தின் துளைகள் பெரிதாக காரணமாகிறது. ஆனால் இதை தவிர்த்து விடுங்கள். இதற்கு மாறாக குளித்த பிறகு ஷேவிங் அல்லது வெக்ஸிங் செய்யுங்கள். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த தவறை அதிகம் செய்கிறார்கள். முகத்திற்கு குளிக்கும் போது சுழற்சி முறையில் சருமத்தை அதிகம் தேய்த்து குளிப்பார்கள். கெமிக்கல் கொண்டு தயாரிக்கப்பட்ட சோப் கொண்டு அதிகம் தேய்ப்பதால் சருமத்தின் மேல்பகுதி லேயர் சேதமாக்கி எளிதாக தொற்று உண்டாக்கும் வாய்ப்புகள் உள்ளன. உடல் தேய்த்து குளிக்க பயன்படுத்தும் ஸ்க்ரப்பை பயன்படுத்திய பிறகு சிலர் அப்படியே சோப்பு நுரையுடன் வைத்து விடுவார்கள். இதனால் பாக்டீரியாக்கள் அதிகம் அதில் வளர்ந்து மறுமுறை நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் உடலில் அரிப்பு உண்டாக காரணியாகிறது. எனவே ஸ்க்ரப்பை கழுவி வைக்க வேண்டியது அவசியம். குளித்த பிறகு உடல் மற்றும் முடியில் இருக்கும் ஈரத்தை போக்க டவல் பயன்படுத்திய பிறகு அதை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். சிலர் அதை உடலிலோ அல்லது தலையிலோ கட்டிக்கொண்டு வீடு முழுவதும் உலா வருவார்கள். இதனால் அதிகப்படியான முடி உதிர்வு மற்றும் சரும வறட்சி அடையும். சோப்பை அதிகம் பயன்படுத்துவதால் சருமத்தில் இருக்கின்ற எண்ணெய் அளவும் முற்றிலும் பாதிக்கப்படும். இதனால் அதிக அளவில் சோப்பு பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதுபோல அந்தரங்க பகுதிகளில் அதிகம் சோப் பயன்படுத்தக்கூடாது. குளித்த உடனேயே டியோட்ரண்ட் பயன்படுத்தினால் நறுமணம் உடலில் அதிகம் இருக்கும் என்று பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் இதனால் சரும எரிச்சல், வறட்சி தான் அதிகமாகும். பவுடர் கூட குளித்த உடனேயே பயன்படுத்த வேண்டாம். இவையெல்லாம் கெமிக்கல் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள். தினமும் குளிக்கின்றோம், ஆனால் தெரியாமல் பல தவறுகளை செய்கின்றோம். அந்த தவறுகள் என்ன என்றுதான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com உடன் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com